இன்றைக்கி மேட்ச்சில் இந்தியா தோத்ததுக்கான ரீசன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்தியா பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே பாகிஸ்தான் கூட ஒரு படுதோல்வி அடைஞ்சிட்டாங்க. 10 விக்கெட் வித்தியாசத்தில் வந்து தோற்றுருக்காங்க. ஒரு டாப் டீம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது அவங்க ஃபேன்ஸுக்கெலாம் ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும் கண்டிப்பாக. இந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா டாஸ் வின் பண்ண நியூசிலாந்து ஃபஸ்ட்டு ஃபீல்டிங் பண்ணாங்க. இந்த மேட்ச் வந்து துபாயில் நடந்தது. யூஏயிலே பார்த்திங்கன்னா பொதுவாக எல்லா மேட்சுமே வந்து ஸ்லோ பிச்சாக தான் இருக்குது, ரன் வந்து பெருசாக வர்றது கிடையாது. 150-140 அடித்தாலே அது வந்து ஒரு நல்ல ஸ்கோராக இருக்குது. ஆனால் அதுக்குன்னு இந்தியா வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கிய விளாண்டுட்டாங்க. 110 தான் வந்து அடிச்சிருந்தாங்க. எந்த பேட்ஸ்மேனுக்குமே பார்த்திங்கன்னா பால் சரியாக மீட் ஆகலை பேட்டில். எல்லாருமே ரொம்ப வந்து சுமாராக தான் விளாண்டாங்க. இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச்சு இந்த டோர்னமெண்ட்டில். ஏன்னு கேட்டிங்கன்னா நியூசிலாந்து இந்தியா ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே ஸ்டேஜில் தான் இருக்காங்க. ஸோ ஆப்கானிஸ்தானை வந்து பீட் பண்ணி முன்னாடி போகணும் அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு வின் தேவை. அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு. இதில் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண இந்தியா பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே சொதப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பிளேயிங் லெவன்லேயே பார்த்திங்கன்னா நிறையா சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. குறிப்பாக ஓப்பனர்ஸை பார்த்திங்கன்னா மாற்றிருக்காங்க. இஷான் கிஷான் வந்து வந்திருக்காரு ரோஹித் சர்மா பிளேஸுக்கு. ஆக்சுவலாக ஒரு லெஃப்ட் ரைட் காம்பினேஷனுக்கு வந்து அவங்க ட்ரை பண்ணியிருக்கலாம், அதனால கூட இந்த டிசிஷன் வந்து எடுத்துருக்கலாம். ஆனால் எந்த ஒரு பிளேயருமே பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து மாற்ற மாட்டாங்க கிரிக்கெட்டில். அவங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் போயிடும், ஒழுங்காக விளாட மாட்டாங்க அப்படின்னு. விராட் கோலியோட ஃபேவரட் பொசிஷன் பார்த்திங்கன்னா நம்பர் 3. ஆனால் அவர் நம்பர் 3 வராமல் நம்பர் 4 வந்து வந்திருக்காரு. ரோஹித் சர்மா வந்து ஓப்பனிங்க்கு தான் வந்து ஃபேமஸு, ஆனால் அவர் பார்த்திங்கன்னா நம்பர் 3 வந்து வந்திருக்காரு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்தியன் டீமோட பேட்டிங்க்கு கொலாப்ஸ் ஆனதுக்கு காரணமாக இருக்குது. ஜஸ்ட் ஒரு மேட்ச் வந்து ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணல ரோஹித் சர்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஓப்பனிங்லேருந்து டீ ப்ரொமோட் பண்ணி நம்பர் 3 வந்து ஆட வைக்கிறது வந்து கரெக்டானது கிடையாது. நிறையா சான்சஸ் வந்து கொடுக்கணும் கண்டிப்பாக, அப்போ தான் வந்து ஒரு பிளேயர் ப்ரூவ் பண்ண முடியும். ரோஹித் சர்மா ஒரு நல்ல ஓப்பனர்னு எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக தெரியும். அவரை வந்து ஓப்பனிங்காக இல்லாமல் நம்பர் 3 இறக்குனது வந்து ஒரு புவர் டெசிஷன் தான் ஃபேன்ஸ்லாம் வந்து பார்க்குறாங்க. மேலும் சூரியகுமார் யாதவ் பார்த்திங்கன்னா இன்ஜுரினால் வந்து விளாட்ல அப்படின்னு கோலி சொன்னார். அவருக்கு பதிலாக இஷான் கிஷான் வந்தார், அவரை வந்து ஓப்பனிங்கில் ட்ரை பண்ணிட்டாங்க. ஷர்துல் தாக்கூர் பார்த்திங்கன்னா உள்ளே வந்திருக்காரு புவனேஸ்வர் குமாருக்கு பதிலாக. புவனேஸ்வர் குமார் ரொம்ப ரன்ஸ் வந்து போன மேட்ச் கொடுத்துட்டாரு, அதனால் பார்த்திங்கன்னா இந்த சேஞ்சை இந்தியா பண்ணியிருக்காங்க. மேலும் பும்ரா ஷமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பவுலிங்க்கு எந்த வித குறைச்சலும் கிடையாது. இந்தியா செம்மையாக தான் இருக்காங்க ஸ்ட்ராங்காக. ஆல்ரவுண்டர்ஸும் பார்த்திங்கன்னா ஹர்திக் பாண்டியா ரவீந்திர ஜடேஜாவும் இருக்காங்க, அதில் எந்த சேஞ்சுமே கிடையாது. ஹர்திக் பாண்டியா இன்றைக்கி பவுலிங் போடுவார் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க, ஏன்னா நெட்ஸ்லலாம் பயங்கரமாக வந்து பவுலிங் போட்டாராம். போன மேட்ச் 50 அடித்த விராட் கோலி பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சில் வெறும் 9 ரன் தான் அடித்தார் 17 பாலில். ட்ரெண்ட் போல்ட் வந்து இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பார், சஹீன் அஃப்ரிடி மாதிரி நான் வந்து பவுலிங் பண்ண போகிறேன், அவரோட ஸ்டைலை நான் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். அதாவது ஷஹீன் அஃப்ரிடியோட பெர்ஃபார்மன்ஸை இந்த மேட்ச்சில் நீங்கள் திரும்ப பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தார். ஆக்சுவலாக அவர் ஷஹீன் அஃப்ரிடியோட சூப்பராகவே பவுலிங் போட்டிருக்காரு. ஷஹீன் அஃப்ரிடி பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு எதிரான மேட்ச்சில் 31 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருந்தார். விராட் கோலியோட விக்கெட்டும் அவர் தான் வந்து பிக் பண்ணியிருந்தார். இன்றைக்கி போல்ட்டு பார்த்தீங்கன்னா 20 ரன் தான் கொடுத்துருக்காரு, 3 விக்கெட் வந்து எடுத்துட்டார். விராட் கோலி அவுட் ஆகிறதுக்கு போல்ட் வந்து ஒரு காரணம் தான், ஏன்னா அவர் தான் வந்து கேட்ச் பிடிச்சார் பவுண்டரி லைனில்னு. இந்த தோல்வியிலேருந்து இந்தியா மீண்டு வருவாங்களான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.